இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பாரதி கண்ணம்மா சீரியலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்சஸ் தான் ஒரு பக்கம் வந்து கண்ணம்மா வந்து எப்படி ஹேமா முதல்ல அந்த கோயில் திருவிழாவை சந்திச்சதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தான் யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க வந்து அம்மானு கூட்டத்துலேருந்து அவ்வளோ நல்ல பொண்ணு இதுக்கப்புறம் வந்து ப பாரதிக்கு உண்மை நான் தான் சமையலம்மானு தெரிஞ்சதுனால இதை வச்சு என்னென்ன குடும்பம் போதோ தெரியலன்னு மைண்ட் வாய்ஸ் ஓடுது இதே சமயத்தில் இன்னொன்று என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களே நல்ல வேலை லக்ஷ்மி தான் வந்து என் பொண்ணுங்கிறது தெரியலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்ல நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கமோ சொல்கிற விஷயத்தை அவங்களே மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறாங்க ஸோ அதோட வந்து என்ன நடக்குது என்ன பிரச்சனை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நம்ம எந்த நடந்தாலும் பாவம் ஹேமா ஹேமாக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாரதி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஏற்கனவே நடந்த ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் சீக்வென்ஸில் எங்கெல்லாம் சமையல் மாவா பற்றி ஹேமா பேசினாங்க சமையல் மாவை பற்றி கீழே வீட்டுக்கே சமைக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சௌந்தர் அளந்து ஆரம்பிச்சு வேணும் அப்புறம் அகில இவங்கெல்லாம் பேசினது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது ஸோ இவங்க எல்லாரும் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சு நடு ஹாலில் உட்காந்து குளிச்சு குடிச்சுட்டுருக்காரு குடிக்கிறத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஃபேமிலியை சௌந்தரியாவை காணும் இன்னமும் சௌந்தரியா ஏன் வரல அப்படின்னா இப்போதைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே அவங்க வரலன்னு தோணுது ஸோ இந்த வாரம் எப்பிசோடில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் பார்த்தா என்ன தோணுச்சு முழுக்க முழுக்க ஃப்ளாஷ்பாக போன சீக்வன்ஸ் பற்றி என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ இந்த வாரமே வந்து பாரதி கண்ணாம இதுக்கப்புறம் கிடையாது அப்படின்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ